சம்மர் சீசன் ஒவ்வொரு வருஷமுமே இந்த சம்மர் சீசன் வந்துருச்சுன்னா எப்படா இந்த வெயில் காலம் முடியுங்கிற ஃபீலிங்கில் தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வரைக்குமே எல்லாரும் வெக்ஸாகி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, இப்போ ஒவ்வொரு வருஷம் அந்த வெயில் தாக்கம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அதிகமாகுது. ஏப்ரலில் வந்து அடிக்கிற வெயில் வந்து இந்த வருஷம்லாம் மார்ச்லேயே அடிச்சிருச்சு. இப்போ மேல அனல் காற்று அடிக்கிறது, அந்த கத்திரி வெயிலெலாம் அடிக்கிறது வந்து ஏப்ரல்லே வந்துருச்சு. இப்போ மேல எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு நம்மளால் நினச்சிக்கூட பார்க்க முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம மரங்கள் இருக்குல்ல அதை அதிகமாக பாதுகாக்காமல் வந்தது தான். இந்த மரங்கள் மட்டும் அதிகமாக பாதுகாத்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு வெயிலே இருந்திருக்காது. ஆனால் இங்கே கர்நாடகாவில் சேர்ந்த ஒரு பாட்டி வந்து அவங்க வாழ்நாளிலே 385 வாழை மரமும் அப்புறம் 8000 பிறவக மரங்களும் நட்டிருக்காங்க. சரி வாங்க அவங்களோட கதையை டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் நவீன் கிருஷ்ணன். 1909 வருஷம் விஜயம்மா அப்புறம் சீக்கர் அங்கையா அவங்களுக்கு வந்து மகளாக பிறந்தவங்க தான் இந்த திமக்காங்கிற பாட்டி. வந்து இவங்க பிறந்தது வந்து ரொம்ப வறுமையான குடும்பம். ஸோ அவங்க வந்து 10 வயசு இருக்கும் போதே அவங்களோட படிப்பை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து பக்கத்தில் இருக்க குவாரிக்கு வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சீக்கிரமாக திருமணமும் செஞ்சு வச்சிட்டாங்க. பீக்கல சிக்கையா அவர் கூட திருமணமும் ரொம்ப சிறு வயசுலேயே நடந்துருச்சு. இவங்களுக்கு என்னதான் திருமணம் நடந்தாலும் ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாமல் தான் இருந்திருக்கு. குழந்தையே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த குழந்தை இல்லாத காரணமாக காட்டி ரொம்பவே கேள்வி பேசி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இந்த ஜென்ரேஷன்லேயே குழந்தை இல்லைன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமாக நம்மளே பேசுவாங்க, சொந்தக்காரங்க ஆகட்டும் அப்புறம் சுற்றி இருக்க அக்கம் பக்கத்துல எல்லாம். இப்போ 1909 வருஷம்லாம் சொல்லவே தேவையில்ல, அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. நம்ம இந்த குழந்தை இல்லைங்கிறத வந்து காரணமாக வச்சு நம்ம எல்லாருமே ஓவராக பேசுகிறாங்க. ஸோ இதை நம்ம மாற்றணும்னா நம்ம இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும். நம்ம குழந்தை இருந்தால் நம்மளுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல், ஆனால் இந்த மரம்லாம் நட்டோம்னா இந்த ஊருக்கே நம்ம பெரிய உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்னு அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அதனால 1948 வருஷம் வந்து மரம் நட ஆரம்பிக்கிறாங்க. மொதல் வருஷம் பார்த்திங்கன்னா 10 ஆலமரம் நடுறாங்க. அடுத்த வருஷம் வந்து 5 ஆலமரம் நடுறாங்க. அடுத்த வருஷம் 3வது வருஷம் வந்து 20 ஆலமரம் நடுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே நிறையா மரங்கள் நட்டிருக்காங்க. ஆலமரம் நடுறது மட்டும் இல்லாமல் மற்ற வகை மரங்கள் 8000 வரைக்கும் நட்டிருக்காங்க. இவங்க நட்ட மரம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் அமைஞ்சிருக்க புலிக்கல் அப்புறம் குண்டூர் நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. இவங்க வந்து டெய்லியும் தண்ணி ஊற்றுறதுக்காக 4-5 கிலோமீட்டர் நடந்தே போவாங்களாமா. ஒரு டைம் வந்து தண்ணி ஊற்றும் போது பானை கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த பானை உடஞ்சி போன பானையை விட்டுட்டு திரும்ப ஒரு புது பானையை எடுத்துகிட்டு போய் தண்ணியை திரும்ப போய் ஊற்றிருக்காங்க. இவங்களுக்கு வந்து யூஸ்வலாக இவங்க கலர் கூலி வேலை தான் செய்வாங்க. இவங்களுக்கு ஓரளவுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அந்த சாயங்காலம் போய் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு வந்து நைட் வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குமா. ஒரு பெற்ற பிள்ளையை வந்து பட்டினி போட்ட ஃபீலிங்கில் தான் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்களாம். இப்போ திமக்கல் அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 1991 இறந்துட்டார் பிக்கல சிக்கையா. அவர் வந்து என்னதான் இறந்தாலும் அவர் இறந்ததுக்கப்புறமே திமக்கா பாட்டி வந்து தொடர்ந்து மரங்களை பாதுகாத்துட்டே தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் தான் எவ்வளோ மரங்கள் நடுறோங்கிற கணக்கு வச்சுருந்துருக்காங்க. ஆனால் வருஷம் கொஞ்சம் போக போக எவ்வளோ மரம் நடுறோன்னு கணக்கே இல்லாமல் நிறையா மரம் வந்து நட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்க செயலை பாராட்டி கர்நாடகா அரசு வந்து நிறையா விருதுகள்லாம் கொடுத்துருக்கு. கர்நாடகா அரசு விருது, அப்புறம் இந்திய அரசாங்கம் சார்பாக பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது, தேசிய குடிமகன் விருது, டாக்டர் பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. இவங்களோட புகழ் வந்து இந்தியாவை தாண்டி அமெரிக்கா வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அமெரிக்காவில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி நிறுவனத்துக்கு வந்து திமக்காங்கிற பேரை தான் வச்சுருக்காங்க. திமக்கா பாட்டிக்கு பார்த்திங்கன்னா 2019 வருஷத்தில் தான் அப்போ இருந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்தாரு. அவர் விருது கொடுத்தோன்னே அவரோட தலையை கொஞ்சம் தாழ்த்தி திமக்கா பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சாரு. திமக்கா பாட்டியும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த நிகழ்வு வந்து அப்போ எல்லாத்தினாலையும் நெகிழ்ச்சியோடு பார்க்கப்பட்டுச்சு. திமக்கா பாட்டியோட ஆரம்ப காலத்தில் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை, கல்யாணம் ஆகி அதனால சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அதையும் மீறி அவங்க இவ்வளோ பெரிய சாதனை பண்ணதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம்தான். அது எல்லாத்தையும் கண்டிப்பாக புருவம் தூக்க தான் வைக்கும். அவங்க ரெண்டு சைடும் நட்ட மரங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அரணா நின்று அவங்களோட பேரை கண்டிப்பாக சொல்லிட்டே தான் இருக்கும். அவங்க நட்ட மரங்களோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா சுமார் 400 கோடி வந்து இருக்குமாமா. திமக்கா பாட்டியும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து நட்ட மரங்களை கர்நாடகா கவர்மெண்ட்டே ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க.
கரண்டாக திமுக பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிட்டு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மரம் நடுறது ஃபங்க்ஷன் ஆகட்டும், அப்புறம் மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்காக அவங்க கிராமத்திலே ஒரு டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதாகட்டும், அப்புறம் அவங்க வந்து ஒரு ஆம்பிஷனாக என்ன வச்சுருக்காங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட நினைவாக அவங்க கிராமத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறதா அவங்க ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணுங்கிற பர்பஸ்க்காக அவங்க ஒரு ட்ரஸ்ட் கூட ரன் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ திமுக பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020 ஹிப்பில் ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அவங்களோட ஏஜ் வந்து 108 இருக்கும் போது அந்த ஏஜில் டாக்டர்ஸ் வந்து சர்ஜரிக்கு வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த ஏஜ்லேயும் அவங்க அந்த சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்களோட உடம்பை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஃபிட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு. திமுக பார்ட்டியோட நேமை மிஸ்யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை ஒருத்தவங்க ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா டெல்லியில் செட்டிலான காமெடியன் வாசு ரித்து பிரிம்லானிங்கிறவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இயர்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் திமுக பார்ட்டிக்கே தெரியாமல் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட பையன் வளர்ப்பு மகன் வந்து கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வாதாடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 2003 வந்து திமுக பார்ட்டி விசிட் பண்ணியிருக்காங்க, ஒரு சாரி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிஃப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துட்டு அவங்க ஓகே சொன்னதாக அவங்களோட பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலியமாக தான் அவங்க திமுக பார்ட்டியோட நேமை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாசு ரித்து பிரிம்னாலிங்கிற காமெடியன் ஆக்ட்ரஸ் வந்து கர்நாடக ஹைகோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாசு ரித்து பிரிம்னாலிங் மேலே ஒரு குற்றமே நிரூபித்தாலும் அவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதான். எதனாலன்னா அவங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் ரன் பண்ணிட்டு வராங்க. அதனால திமுக பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வளர்ப்பு மகன் தான் இருக்கார் உமேஷ்ங்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்காத காரணத்தை வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவமரியாதையாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் வறுமையில் தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க. இது அனைத்தையும் மீறி இந்திய சுற்றுச்சூழலில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய விஷயம், அசாத்தியமானது. ஆனால் இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்காரங்க கிரேட்டா தூக்கர்பர்க் என்வாயன்மெண்ட் சேஞ்சஸ் கொண்டு வரவங்கள அவங்களெல்லாம் பற்றி பேசுவோம். நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இவங்கள நம்ம பேச மறந்துவோம். அவங்க ஏஜ் வைஸும் வந்து அதிகமாக இருக்கனால ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ திமுக பார்ட்டி வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடுமே அவங்க ஒரு என்வரான்மெண்டல் ஐக்கானாகவும் ஒரு சிம்பிளாகவும் திகழ்ந்துட்டு தான் வராங்க. இப்போ திமுக பார்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பதிய வச்சுட்டே இருக்காங்க. அது என்னென்னா இப்போ இந்த என்வரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும்னா ஒருத்தவங்க நினச்சாலே இந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னா நம்ம எல்லோருமே இந்த என்வரான்மெண்ட்டை மாற்றுறதுக்கு ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்தாலே என்வரான்மெண்ட் கண்டிஷனை மிகப்பெரிய வகையில் மாற்றலாங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக பதிய வச்சுருக்காங்க. திமுக பார்ட்டியோட கதையை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்றைய தான் நெக்ஸ்ட் பைக் ஃபிரான் வெங்கிருஷ்ணன்.